பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி காதலிங்களை மெயின்டைன் பண்ணி லீ மெரிடியனில் ரூம் போட்டு ஹாப்பியாக வாழ்க்கையை வாழ்ந்து பிடிச்ச மாதிரி டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு அந்த மனித உடல் எடுத்துருக்கோம் நம்ம. அப்போது உங்களுடைய ஆத்மா பேச ஆரம்பித்து விடும். தூக்கத்திலையும் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, அதுதான் கனவு. இந்த ஆன்மாவிலிருந்து வெளியே வந்த குழந்தையான இந்த மனம் என்பது மீண்டும் ஆன்மா உடனேயே சென்று சேர்ந்து விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மனதிற்கு தெரிந்தவுடன் இது என்ன பண்ணும்? கவனிங்க, வார்த்தையை கவனிங்க, என் பாட்டை கவனிங்க, என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கவனத்தை மட்டும் அர்த்தத்தில் வைங்க. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். ஏன்னா அந்த அப்பா அம்மா அண்ணன் இந்த குரு இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுறதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது, மனசுலேருந்து வரணும். இன்றைக்கி நடந்த விஷயங்கள், அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டதும், எப்போவுமே வழிகாட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன வேர்ட்ஸும் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நல்ல குரு கிடச்சிருக்காரு. உங்களோட கருத்துக்கள்னாலையும் உங்களோட அருள்னாலையும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வழிகாட்டுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ஒன்றே போதும்னு நினைக்கிறேன், எல்லாமே இதில் அடக்கும். இந்த ஞானம் வந்துட்டா எதுக்கு? ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது எதற்கு அவசியம்? ஏப்பா நான் ஏப்பா ஞானம் அடையணும், நான் எதுக்கு இது? முதல்ல எனக்கு அவசியமற்றதாக தெரியுது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்ல மனைவி இருக்காங்க, அழகான காதலிகள் இருக்காங்க, இதை விட எனக்கு லைஃப்பில் என்னப்பா வேணும், நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு போகிறேன் விடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி காதலிங்களை மெயின்டைன் பண்ணி லீ மெரிடியனில் ரூம் போட்டு ஹாப்பியாக வாழ்க்கையை வாழ்ந்து பிடிச்ச மாதிரி டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு அந்த மனித உடல் எடுத்துருக்கோம் நம்ம. நம்மளோட தலையாய நோக்கம், தலையாய கடமை, நாம் செய்து முடிக்க வேண்டிய மாபெரும் விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்ன? ரீச்சிங் த எம்டினஸ், மனமற்ற நிலை அல்லது மனோநாச நிலை அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு மனம் முதல்ல அழிக்கணும்? குட் த மைண்ட் த சோல் வில் ஸ்பீக் அப்படின்றாங்க. எப்போது உங்கள் மனதை நீங்கள் நிறுத்தி விடுகிறீர்களோ அப்போது உங்களுடைய ஆத்மா பேச ஆரம்பித்து விடும். முதல்ல சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, முதல்ல நிம்மதினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிம்மதி கிடைக்காது, 80 வயசானாலும் 90 வயசானாலும் செத்து போயிடுவீங்க. உங்கள் மைண்ட் கை கால் ஓடுறது இல்லை, ஓடுறது உண்மையான ஓடுறதுன்னா மைண்டு ஓடுறது, அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 72,000 தாட்ஸ் என்னத்துக்கு ஆகிறது? 72,000 தாட்ஸ் ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னா இவன் என்னத்துக்கு ஆகுறது? இவன் தூக்கத்துலேயும் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, அதுதான் கனவு. அப்போ இந்த மனம் என்னும் இந்த விஷயம் தேவைதான். எப்போ வரைக்கும் இந்த உலகத்தோட வாழ்க்கை வரைக்கும் தேவை? உலக வாழ்க்கையை கடந்த நிலைக்கு போறதுக்கு என்ன தேவை? சோல் தேவை, லைட் டிராவல் பண்ணணும், இந்த லைட் டிராவல் பண்ணணும். அப்ப இந்த மனம் என்பது ஆன்மாவிலிருந்து வெளியே வந்த குழந்தை, இந்த ஆன்மாவிலிருந்து வெளியே வந்த குழந்தையான இந்த மனம் என்பது மீண்டும் ஆன்மா உடனேயே சென்று சேர்ந்து விட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எம்டினஸ், ஆன்மாவில் இருந்த, ஆன்மாவோடு ஆன்மாவாகவே இருந்த ஏதோ சோகால்டு மெட்டீரியல் என்பது வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோன்னே என்ன பண்ணுது? இது தனி மெட்டீரியல்லாம் மாறிடுச்சு. இது எப்படின்னா பால்ல இருந்து தயிராகிற கணக்கு, ஆனா மூலப்பொருள் எது? பால் தான். அப்போ இந்த ஆத்மாவிலிருந்து இந்த மனம் வெளியே வந்த பிறகு இந்த மனம் அதனுடைய வேலைகளை டான்ஸ் பண்ணுது, ஆடுது, பேசுது, சிரிக்குது, விளையாடுது, எல்லாம் பண்ணுது. நமக்கு மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம பண்ண வேலை பூரா தேவையில்லாத ஆணிதான், நம்ம புடுங்கினது பூராமே தேவையில்லாத ஆணிதான். எதுக்கு தெரியணும்? இந்த மனதிற்கு தெரிந்தவுடன் இது என்ன பண்ணும்? கவனிங்க, வார்த்தையை கவனிங்க, என் பாட்டை கவனிங்க, என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கவனத்தை மட்டும் அர்த்தத்தில் வைங்க. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். எதை அறியணும்? இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய்.
அப்போதே சாந்தி அடைவாய். அது வரைக்கும் நிக்காது, உங்க மைண்ட் எழுதி வச்சு. எப்போ இந்த உலகத்துல இந்த கால சூழ்நிலையில ஒரு குண்டூசி கூட, ஒரு குண்டூசி நான் சொல்றது, ஒரு குண்டூசி கூட அவனுடைய அனுமதி இல்லாமல், அவன் விருப்பப்படாமல், அவன் நினைக்காமல் கீழே விழுகாது அப்படின்ற உண்மைய ஒரு மனுஷன் எப்போ ஆத்ம ரீதியா உணர்வு ரீதியா உணர்ந்துட்டானோ, பதற்றம் குறைந்து பக்குவம் அடைந்து நீ ஞானம் அடைவாய். அவ்வளவுதான் ரகசியம். பிரச்சனையே என்னன்னா, யூ ஆர் அ டூயர் நினைச்சிட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் அ டூயர், யூ ஆர் ஜஸ்ட் அ டூல். ஈவன் மீ, சிவவாக்கி இருக்காதுதான், அகத்திய இருக்காதுதான், போக இருக்காதுதான், வள்ளலா இருக்காதுதான். இது உடல் மட்டுமே இயக்குவது அருட்பெரும் ஜோதி. லைட் தான் இயக்குது, லைட் தான் இன்டெலிஜென்ஸ், லைட் தான் காஸ்மிக் எனர்ஜி, லைட் தான் அறிவு, லைட் தான் ஏகாந்தம், லைட் தான் இன்பம், லைட் தான் பரவசம், லைட் தான் எல்லாமே 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 லைட் தான். இதனாலதான் சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை கான் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, பாத்துருக்கீங்களா சிவரூபத்தை எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லிடலாமா சிவரூபம் எப்படி இருக்குன்னு? சொல்லிடலாமா? அதை பாத்தீங்கன்னு வைங்க, முதல்ல உங்களால தாங்க முடியாது, பாடி தாங்காது, கீழே படுக்க போட்டுறான். ஆள முதல்ல கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்த்தவன் பேச மாட்டான், பேசுறவன் பார்க்கவே மாட்டான். அப்படின்னா என்ன, உண்மையை பார்த்துட்டு வந்தான், கீழே பேசவே மாட்டான்னு அர்த்தமா? பார்க்கும் போது பேச்சு வராது அவனுக்கு. எங்க இருந்து வரும் பேச்சு? காணாம போச்சுன்னா மனம் இல்லைன்னு அர்த்தம். மனம் இல்லைன்னா தான் முதல்ல அந்த காட்சியே வரும் அவனுக்கு, இல்லைன்னா எங்க இருந்து வரும்? பேசிட்டு இருக்கிறவன் பார்க்க மாட்டான். அப்படின்னா இப்படி பேசிட்டு இருக்கும் போது நான் காட்சியை பார்க்க முடியாது. ஏன், அந்த நிலைமைக்கு போனா தான் அவன் இறங்கி வருவான். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும், மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும், அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில், நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.